ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கர்வீந்த். இப்போலாம் நம்ம பார்க்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நமக்கு இந்த 6.5 இன்ச்சஸ்லேருந்து 6.97 இன்ச்சஸ் அப்படின்ற மாதிரினா இந்த சைஸில் தான் நம்மளால் பார்க்க முடியுது. இந்த மினி ஃபோன் அப்படின்றதே இப்போ நம்ம மோஸ்ட்லி பார்க்கவே முடியதில்ல. பட் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்த்தோம்னா கூட நமக்கு மினி ஃபோன்ஸ்லாம் நிறைய வந்துச்சு. இந்த ஷவுமியுடைய மினி சீரிஸு, ஏசஸுடைய ஜென்ஃபோன் சீரிஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். பட் ஆனால் இப்போயும் அந்த மாதிரியான மினி ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வரதே கிடையாது. இப்போ உள்ள ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் என் பெருசாகவே இருக்குது. மினி ஸ்மார்ட் ஃபோன்ஸுக்கு என்ன தான் ஆச்சு? ஃபியூச்சரில் மினி ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வர வாய்ப்புகள் இருக்கா? இந்த மினி ஃபோன்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுல இந்த கம்பெனிஸ்க்குலாம் என்ன தான் பிரச்சனை இருக்குது, அதை பற்றி எல்லாம் தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இந்த மினி ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்ற கான்செப்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம மொபைல் ஃபோனுடைய எவால்யூஷனை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலி மொபைல் ஃபோன் அப்படின்றது ஸ்டார்டிங்கில் வந்தது கம்யூனிகேஷன் பர்பஸ்க்காக தான். தூரத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு பேர் கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக தான் இந்த மொபைல் ஃபோன் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்தாங்க. அதனால தான் இயர்லி அந்த 2000 டைமில் வந்த மொபைல் ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவே குட்டியாக காம்பாக்டாக தான் இருக்கும். அந்த கீபேட் ஃபோன்லாம் சொல்கிறேன் எவ்வளோ சின்னதாக இருக்கும் அப்படின்றத நீங்களே பார்த்துருப்பீங்க. பட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோனுக்குள்ள நிறைய விஷயங்களை கொண்டு வர ஆரம்பித்தாங்க. ஏன்னா கேமரா கொண்டு வர ஆரம்பித்தாங்க, அண்டு நமக்கு ப்ரௌசிங்கு, மல்டிமீடியா கன்சம்ஷன், மல்டிமீடியாலாம் வந்ததுக்கப்புறம் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது வந்து ரொம்பவே பூமாச்சு. அண்ட் ஃபஸ்ட்டு வந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 இன்ச்சஸ் அந்த சைஸில் தான் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அதுலேயுமே நிறைய விஷயங்களை இன்னும் அப்கிரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. சென்சார்ஸ் நிறைய யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க, ஜிபிஎஸ் இந்த மாதிரியான எக்கச்சக்கமான விஷயங்கள் வரும்போது அது எல்லாமே ஒர்க் ஆகணும், அதெல்லாம் ப்ராப்பராக யூஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு பேட்டரி அதிகமாக தேவைப்படும். ஸோ ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு வந்த ஸ்மார்ட் ஃபோன்லாம் பார்த்திங்கன்னா 2500 mAh அந்த லெவலில் தான் பேட்டரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா நிறைய விஷயங்கள் அப்கிரேட் ஆகும்போது கொஞ்சம் 4000 mAh, 3500 mAh மாதிரியான பேட்டரி மொபைல் ஃபோனில் யூஸ் பண்ணும்போது அதோட சைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக ஆரம்பிச்சிது. கிட்டத்தட்ட இந்த 5.5 இன்ச்சஸ்க்கான ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் நம்ம தடவை பார்த்துருப்போம். 5 இன்ச்லேருந்து 5.5 இன்ச்சஸ்க்கான ஸ்மார்ட் ஃபோன்ஸ், அந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த 4000 mAh, 3500, 3800 இந்த லெவலுக்கான பேட்டரி கெப்பாசிட்டிலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பேட்டரி அதிகமாகும் போது கண்டிப்பாக ஸ்மார்ட் ஃபோன்ஸுடைய சைஸஸ் வந்து பெருசாக ஆரம்பிச்சிது. ஏன்னா பேட்டரி அப்படின்றது ஒரு மொபைல் ஃபோனுடைய சைஸில் ரொம்ப பெரிய பார்ட்டு. ஏன்னா ஒரு மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய காம்போனன்ட்லேயே பேட்டரி தான் அதிகமான இடத்த பிடிக்கக்கூடிய ஒரு காம்போனன்ட். அதுவும் அந்த இயர்லியாக ஃபஸ்ட்டு வந்த மொபைல் ஃபோன்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பெருசாக இருந்திருக்கும். ஏன்னா அப்போ வந்து பேட்டரி டெக்னாலஜிலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருசாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு அதெல்லாம் பவரை கொடுக்க முடியாது. பெரிய பேட்டரியை வச்சா தான் நிறைய பவரை கொடுக்க முடியும் அப்படின்றதுனால அப்போ வந்த மொபைல் ஃபோன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருசாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பேட்டரியில் சில அப்கிரேடேஷன்லாம் பண்ணும்போது, சில விஷயங்கள்லாம் இம்ப்ரூவ் ஆகும்போது பேட்டரி சைஸை சின்னதாகினாங்க. மொபைல் ஃபோன் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது நமக்கு இந்த 4 இன்ச்சஸ் 5.5 இன்ச்சஸ்க்கான ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் பார்த்தோம். பட் இப்போ பார்க்கும்போது நமக்கு மொபைல் ஃபோன் அந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய யூசேஜ் அப்படின்றது ரொம்பவே பெருசாக போயிடுச்சு. கிட்டத்தட்ட லேப்டாப் பிசியில் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம மொபைல் ஃபோன்லேயே பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக நம்ம மொபைல் ஃபோனை எதிர்பார்க்கறதுனால கம்பெனிஸும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பவரை கொடுக்கணும் அப்படின்னு போது பேட்டரியும் அதிகமாக கொடுத்தாகணும் அப்படின்றதுனால இப்போ நமக்கு 5000, 6000, 7000 mAh பேட்டரி கெப்பாசிட்டிலாம் போயிட்டுருக்காங்க. மொபைலுடைய சைஸுமே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போய்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட நம்ம இப்போ பார்த்தோம்னா 6.5 இன்ச்சஸ் வந்து மோட்டரில் கொடுக்குறாங்க. மற்றபடி 6.7 தான் மோஸ்ட்லி எல்லாரும் கொடுக்குறது. அண்ட் 6.9 மாதிரியான இன்ச்சஸ்க்கான ஸ்மார்ட் ஃபோன்ஸையும் நம்ம இப்போ பார்க்க முடியுது. ஸோ அந்தளவுக்கு மொபைல் ஃபோன்ஸுடைய சைஸஸ் வந்து இப்போ பெருசாகிக்கிட்டே போய்கிட்டு இருக்கு. ஏன்னா நிறைய விஷயங்கள், நிறைய காம்போனன்ட்ஸ், நிறைய சென்சார்ஸ் வந்து ஒரு மொபைல் ஃபோனில் அடக்கி கொடுக்கறதுனால. பட் நீங்கள் யோசிக்கலாம், கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஷோமியுடைய மினி சீரிஸு, ஏசஸுடைய ஜென்ஃபோன் சீரிஸு, ஐஃபோனுடைய மினி சீரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்துச்சு. அதுலேயுமே ஃப்ளாக்ஷிப் லெவலுக்கான ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துருந்தாங்க. எல்லா சென்சாருமே பார்த்தீங்கன்னா அதுலேயுமே கொடுத்துருந்தாங்க. எல்லா விஷயங்களையுமே அதுலேயுமே இருந்துச்சு. பட் இருந்தாலும் அந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் குட்டினா சைஸில் வந்துச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம். பட் அதில் வந்து பேட்டரி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். 4000 mAh பேட்டரி தான் அந்த மினி ஃபோன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் கவனிச்சிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்திருக்கும். பட் அதுலேயுமே நிறைய பேர் கேட்கலாம், பரவாயில்லையே 4000 mAh பேட்டரி கொடுத்துட்டு இந்த மாதிரியான ஃபீச்சரோட கொஞ்சம் மினி ஸ்மார்ட் ஃபோன்ஸை மார்க்கெட்டில் கொண்டு வரலாமே, தேவைப்படுறாங்க வாங்கிப்பாங்களே, கொஞ்சம் மினி ஸ்மார்ட் ஃபோனாக வேணும், எனக்கு பேட்டரி கம்மியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு நினைக்கக்கூடியவங்க அதை வாங்கிப்பாங்களே, அதை கொண்டு வரலாம்ல. அதை கொண்டு வரதில் இந்த பிராண்டுக்கெலாம் என்ன தான் பிரச்சனை, ஏன் கொண்டு வர மாட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு காரணம் வந்து பிராண்ட் சைட்லேயுமே சில பிரச்சனைகள் இருக்குது, நம்ம சைட்லேயுமே சில பிரச்சனைகள் இருக்குது. அதில் பிராண்ட் சைடில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி மேனுஃபேக்சரிங். மேனுஃபேக்சரிங் அப்படின்னு வரும்போது மினி ஃபோன் அண்டு பிக் ஃபோன்ஸ் ரெண்டுத்துடைய மேனுஃபேக்சரிங் வந்து டிஃபர் ஆகும். இப்போ பெரிய ஃபோன் அப்படின்னும் போது அதில் பெரிய ஏரியா இருக்கும். ஸோ பெரிய ஏரியாவில் நம்ம மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய காம்போனன்ஸை ஃபிக்ஸ் பண்ணி அதெல்லாம் அசம்பிள் பண்ணி கொடுக்குறது அப்படின்றது அவங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். பட் ஆனால் சின்ன ஃபோன், மினி ஃபோன் அப்படின்னு வரும்போது அதில் ஏரியாவே நமக்கு சின்னதாக தான் இருக்கும். அதுக்குள்ளே மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய எல்லா காம்போனண்ட்டையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னும் போது அங்கே வந்து மொபைல் ஃபோனுக்கு சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அதை பண்ணுறதுக்கு அவங்களுக்கு காஸ்ட் வைஸுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் ஆகுது, மினி ஃபோன்ஸை மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய காஸ்ட். ஸோ அதனால தான் மினி ஃபோன்ஸுடைய ப்ரைஸஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக ஹையாகவே இருந்தது. இந்த ஏசுடைய சென்ஃபோன் சீரிஸ்லாம் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருந்திருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து கொஞ்சம் ஹை காஸ்ட் வச்சு மினி ஃபோன்ஸை கம்மியான பேட்டரி கெப்பாசிட்டியோட லான்ச் பண்ணும்போது பீப்புள்ஸ், சில பீப்புள்ஸ் வந்து கம்மியான பேட்டரி கெப்பாசிட்டியோட இருந்தாலும் பரவாயில்ல மினி ஃபோன் அப்படின்றது மாதிரி வாங்கினாலும் நிறைய பேர் வந்து அதை வந்து அவ்வளோ ப்ரிஃபர் பண்ணலை. அதுதான் காரணம், ஏன்னா அந்த டைமில் வந்து இந்த பிக் ஸ்க்ரீன் அப்படின்றதும் பார்த்திங்கன்னா ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு அட்ராக்டிவான ஃபீச்சராக இருந்தது. பெரிய ஸ்க்ரீனாக இருக்குப்பா, பெரிய ஃபோனாக இருக்குப்பா அப்படின்றதுக்காகவே சில பேர் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வாங்க ஆரம்பிச்சது.
இருந்ததுனால நிறைய பேர் வந்து அந்த பெரிய ஃபோன் பக்கம் தான் போக ஆரம்பிச்சாங்க. இந்த மினி ஃபோன் பக்கம் அவ்வளோவா போகலை. அதே மாதிரி மினி ஃபோனுடைய பேட்டரி கெப்பாசிட்டியும் கம்மியாக இருக்குது, கம்மியான லைஃப் தான் பேட்டரி லைஃப் வருது அப்படின்றதுனாலையுமே நிறைய பேர் வந்து இந்த பிக் ஃபோன்ஸ் பக்கம் போக ஆரம்பிச்சாங்க. மினி ஃபோனுடைய மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகிக்கிட்டே வந்துட்டு இருந்துச்சு. கடைசியாக பிராண்ட்ஸும் பார்த்தாங்க, சரி மினி ஃபோன் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுலையுமே நமக்கு சில டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, ஆடியன்ஸுமே பிக் ஃபோன்ஸ் தான் விரும்புகிறாங்க, மினி ஃபோன்ஸை ரொம்ப பெருசாக அவங்க வந்து ப்ரிஃபர் பண்ணுறதில்லை அப்படின்னும் போது நம்ம மினி ஃபோன்ஸை ஸ்டாப் பண்ணிடலாம், கம்ப்ளீட்டாக மினி ஃபோன்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு பிக் ஃபோன்ஸ் பக்கமே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இப்போ பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்தியன் மார்க்கெட்டில் ஆல்மோஸ்ட் நம்ம 100% பிக் ஃபோன்ஸ் தான் வருது, மினி ஃபோன்ஸ் வந்து அளவுக்கு வரதே கிடையாது. வெளி கண்ட்ரிகளில் ஒரு சில இடங்களில் வந்து மினி ஃபோன்ஸை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு மினி ஃபோன் அப்படின்றது அந்தளவுக்கு நம்ம மார்க்கெட்டில் இந்தியன் மார்க்கெட்டில் பார்க்க முடியாது இல்லை. சரி, இப்போ நமக்கு இந்தியன் மார்க்கெட்டில் மினி ஃபோன்ஸ் இல்லை, ஃப்யூச்சரில் மினி ஃபோன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, பிராண்ட்ஸ் கொண்டு வருவாங்களா, அதுக்கு ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெர் இஸ் அ பாசிபிலிட்டிஸ். மினி ஃபோன்ஸ் வரதுக்கான சில பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் ஃபோன் பார்த்தீங்கன்னா காம்போனன்ட்ஸ் வைஸ் நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் நம்ம பீக்கை ரீச் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் மொபைல் ஃபோனில் புதுசாக காம்போனன்ட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்பவே கம்மி தான். ஏன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு தேவையான எல்லா காம்போனன்ஸையும் மொபைல்ஸில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இனிமேல் பார்த்தீங்கன்னா அதில் சில அப்கிரேடேஷன்ஸ் நடக்கும். இப்போ கேமராவில் பார்த்தீங்கன்னா 108 MP 200 MP 300 MP 400 MP இந்த மாதிரி கேமராடைய மெகா பிக்சல் அப்கிரேட் நடக்கும். அதே மாதிரி ப்ராசஸருடைய சைஸ், ஸோ அந்த ப்ராசஸருடைய சைஸ் 3 nm 2 nm அந்த மாதிரி இதோட பர்ஃபார்மன்ஸில் அப்கிரேட், இன்னும் கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரியான விஷயங்களை மாற்றுவாங்க. அதே மாதிரி ப்ளூடூத் வெர்ஷனு, வைஃபை வெர்ஷன், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த வெர்ஷன் லெவலில் அப்கிரேட் ஆகுமே தவிர காம்போனன்ட்ஸ் அப்படின்றது புதுசாக மொபைல் ஃபோனில் இனிமேல் ஆட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்பவே கம்மி தான். ஏன்னா மேக்ஸிமம் நம்ம ஆல்மோஸ்ட் ஃபியூச்சர் ஒரு மொபைல் ஃபோனில் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் இந்த மொபைல் ஃபோன் காம்போனன்ஸை பற்றியுமே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணுனா பாருங்க, உங்களுக்கு வேணா நான் மேலே கார்டில் கொடுக்குறேன். ஸோ மொபைல் ஃபோனில் என்னென்ன காம்போனன்ஸ்லாம் இப்போ இருக்குது, அந்த காம்போனன்ஸுடைய ப்ரைஸ்லாம் என்ன, அண்ட் உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய காம்போனன்ட் ப்ரைஸை நீங்களே தெரிஞ்சிக்க முடியும். ஸோ அதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றத அந்த வீடியோ நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு அதையுமே போய் செக் பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த வகையில் மொபைல் ஃபோனில் வந்து நிறைய காம்போனன்ஸ் ஆல்மோஸ்ட் நமக்கு மேக்ஸிமம் தேவைப்படக்கூடிய காம்போனன்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றதுனால இனிமேல் அவ்வளோவா பெருசாக அதிகமான காம்போனன்ஸ் வந்து நமக்கு புதுசாக ஆட் ஆக போகிறதில்ல. பட் ஆனால் மொபைல் ஃபோன் பேட்டரி டெக்னாலஜியில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வர வேண்டியது இருக்குது. ஏன்னா மொபைல் ஃபோன் பேட்டரி இப்போ வரைக்குமே நம்ம கொஞ்சம் பெருசாக தான் மொபைல் ஃபோனில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் மினி பேட்டரிக்குள்ளே அதிகமான பவரை ஸ்டோர் பண்ணுற மாதிரியான பேட்டரிஸ் கண்டிப்பாக ஃபியூச்சரில் வரதான் போகுது. அண்ட் ஃபியூச்சரில் இல்லை, இப்போவுமே லைவாக பார்த்தீங்கன்னா மினி பேட்டரிஸ் அப்படின்றது மார்க்கெட்டில் இருக்குது. பட் அதை அஃபோர்ட் பண்ணுறதுக்கான காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகம். ஸோ அதனால் தான் அதை ஸ்மார்ட் ஃபோன் இண்டஸ்ட்ரியில் அவ்வளோவா யூஸ் பண்ணாமல் இருக்காங்க. பட் கண்டிப்பாக ஃபியூச்சரில் அதோட காஸ்ட் கம்மியாகும். ஸோ மொபைல் ஃபோன்லேயுமே பார்த்தீங்கன்னா மினி பேட்டரிஸ் அதிகமான பவரை ஸ்டோர் பண்ணக்கூடிய மினி பேட்டரிஸ் அப்படின்றது யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பேட்டரிஸ்லாம் மொபைல் ஃபோன் மார்க்கெட்டுக்குள்ளே வரும்போது கண்டிப்பாக மொபைல் ஃபோனுடைய சைஸ் சின்னதாகும். ஸோ பேட்டரி தான் நம்ம சொன்ன மாதிரி ஒரு மொபைல் ஃபோனில் அதிகமான ஏரியாவை பிடிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றதுனால அந்த பேட்டரியுடைய சைஸ் சின்னதாகும் போது கண்டிப்பாக மினி ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்றது வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் அது எப்போ வரும் அப்படின்றது தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய குவஸ்டின் மார்க். ஸோ அதனால் கண்டிப்பாக ஃபியூச்சரில் நம்ம மினி ஸ்மார்ட் ஃபோன்ஸை எதிர்பார்க்கலாம். பட் நீங்கள் சொல்லுங்கள், ஃபியூச்சரில் இந்த மாதிரியான மினி ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா, நீங்கள் மினி ஸ்மார்ட் ஃபோன்ஸை வாங்குவீங்களா அப்படின்றத சொல்லுங்கள். அதே மாதிரி ஃபியூச்சரில் மினி ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஹை பேட்டரியோடு வந்தால் தான் வாங்குவேன்னு நினைக்கிறீங்களா, இல்லை கொஞ்சம் கம்மியான பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்தாலும் பரவாயில்ல எனக்கு மினி ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் போதும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்களா, அதை பற்றியும் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அதே மாதிரி மினி ஸ்மார்ட் ஃபோன் வந்தால் என்ன ஸ்க்ரீன் சைஸில் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அதை பற்றின உங்களுடைய ஒப்பீனியனையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஸோ மற்றபடி மினி ஸ்மார்ட் ஃபோன் ஏன் இப்போ மார்க்கெட்டில் அவ்வளோவா இருக்கிறது இல்லை, ஃபியூச்சரில் வருமா அப்படின்றத பற்றிலாம் ஓரளவுக்கு என்னுடைய நாலேஜிலேருந்து உங்களுக்கு சில விஷயங்களை சொல்லியிருப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டும். அண்ட் இந்த மாதிரியான வீடியோக்கள் நிறைய பார்க்க லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அண்ட் இந்த மாதிரி வேறு என்ன கண்டென்ட்லாம் போடலாம் அப்படின்ற உங்களுடைய கண்டென்ட் செக்ஷனையும் கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டு போங்க. அதை பற்றியும் ரிசர்ச் பண்ணிவிட்டு ஃப்யூச்சரில் வீடியோஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன்.